ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பிரெட் பர்ஃபி. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடியே பிரெட் பர்ஃபி பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது சிறப்பாக காய்ச்சிட்டு ப்ரெட்டை வந்து மிக்சியில் அடித்து ஆட் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா, நம்ம வந்து மில்கில் தான் செய்ய போகிறோம். மில்கை வந்து ஒரு 400 ml வந்து நம்ம 200 ml வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் மில்க் பவுடர் வந்து ஒரு 2 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி செய்யப்போம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு 8 slices எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு பிரெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற டைமுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து 8 எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம், மிக்சியில் அடித்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம மில்க் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணுறதுனால இதை வந்து ஒரு 50 to 75 grams அளவுக்கு சுகர் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து ஒரு சின்ன கப், அதாவது 50 grams அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கிறோம். மேலே டாப்பிங்க்கு வந்து நான் வந்து பாதாம் அண்ட் பிஸ்தா, இந்த ரெண்டுமே வந்து நான் வந்து நீட்ட பாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இதை வந்து என்னென்னா, மேலே நம்ம துவிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, மில்க் வந்து ஒரு 400 ml மில்க்கை வந்து நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 300 ml மில்க் அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இது நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இது இந்த மில்க்கை வந்து நம்ம பேனில் மாற்றிக்கலாம். இந்த மில்க்கை நம்ம பேனில் மாற்றிக்கலாம், ஆடையோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சிட்டே இருக்கலாம். ப்ரெட்டு நம்ம நல்லா பொடிச்சு விட்டுட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது தனியாக கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா, மில்க் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் பவுடர் ஒரு 2 or 3 teaspoons ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஏடோடு வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கிட்டே இருங்க. நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பால்கோவா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு, அதே மாதிரி திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரெட் எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது டெசிகேட்டட் கோகோனட், ட்ரை கோகோனட் தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீலேயே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். கீ ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இருந்தாலே போதும். கீயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கொஞ்சம் நல்லா ஈரமாக இருக்கணும், அதுக்காக பால் ஆட் பண்ணுறோம். இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தினா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம், ஏன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து அப்படியே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கிடையில் நம்ம ஒரு பிளேட்டில், அதாவது கீ வந்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நல்லா சுருண்டு வரணும், இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா, அதாவது சுகர் வந்து கரைஞ்சிட்டு அப்படியே திக்காயிடுச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கீ வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துருக்குறோம். இந்த பிளேட்டில் அப்படியே கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாதி அளவு தான் வரும், நம்ம தகுந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமப்படுத்திக்கலாம், கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். பிரெட் பர்ஃபி நல்லா சமப்படுத்திட்டோம். இப்போ கார்னிஷிங்க்கு வந்து பாதாம் பிஸ்தா இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஒரு 20 minutes அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். 20 minutes later இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பிரெட் பர்ஃபி ரெடி. பிரெட் பர்ஃபி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா, சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக, அதாவது வித்தின் 10 to 15 minutes நம்ம ஈஸியாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். குற்றங்களை
மனத்தினால் நினைத்தலும் குற்றமே. பிறன் பொருளை அவன் அறியாத வகையில் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும்.